கரெக்டா வெச்சனே நவம்பர் 16 முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சுச்சு. அப்ப என் மனசும் உடைஞ்சு போச்சு. ஆர்சிபி மேட்சும் தோத்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சின்ன சின்னதாக விடுவாங்க இல்லையா, பார்க்கு எல்லாம் வேலை செய்யலாம் மற்றெல்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல்லையும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஸ்கூல் வந்து திறந்துட்டாங்க, மினிமம் மேக்ஸிமம் இங்கே இருந்தாலும் அதே ரூல்ஸை வந்தாலும் வரும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வந்து அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னா அப்படின்றத பார்த்து, ஏன்னா இந்த கொரோனாவில் ஆள் பாஸ் போட்டாங்க, ஸோ இந்த வருஷம் போட மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி கொரோனா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா ஸ்கூல் மூலிமா அப்படின்றத பார்ப்பாங்க. இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சிருச்சுன்னா எல்கேஜிலேருந்து எயித்தும் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது எம்எஸ் கெட். ஸோ நான் தான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். யா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 ரீஓப்பன் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த என்னென்னா எப்படி நிஜமாக ரீஓப்பன் பண்ணிவிடுவாங்களா, இல்லை தள்ளி போக சான்சஸ்லாம் இருக்கா, இல்லை என்னென்ன ரூல்ஸோட ஸ்கூல்ஸ் எல்லாமே திறக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரு 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 நான் பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆன் அப்டேஷன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டூக்கிட்டே வரும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள பெறலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். தீபாவளி முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் அப்படின்றத ரீஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எந்த விதமான ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நேற்று நான் வந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஆர்சிபி மேட்ச்சில். சரி கண்டிப்பாக தோற்றுருவாங்க போட்டிருக்கே நம்ம ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் நேற்று மேட்ச்சில். சரி கண்டிப்பாக தோற்றுருவோம்னு சொல்லிட்டு சேனல் மாற்றிட்டே வரும்போது தெரியாமல் நியூஸ் புதிய தலைமுறை வச்சுட்டேன். வச்ச என் நேரம் கரெக்டாக வச்சோன்னே நவம்பர் 16 முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ என் மனசும் உடஞ்சு போச்சு. ஆர்சிபி மேட்சும் தோத்துட்டாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. சரிடா அதுக்குன்னு வச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டே இருக்கேன். அது அதுக்கு மேலே அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேற எதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து டைம்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருந்தப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ஸ்கூல்ஸ்லாம் திறக்கப்படும் அப்படின்னு இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு கொரோனா வைரஸ் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனோன்னே ஸ்கூலில்ப்பா நாங்கள் இனிமேல் திறக்க போகிறதில்ல அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த அதே ரூல்ஸு மினிமம் மேக்ஸிமம் இங்கே இருந்தாலும் அதே ரூல்ஸை வந்தாலும் வரும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வந்து அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னா அப்படின்றத பார்க்கலாம். அதில் சில ரூல்ஸ் இன்றைக்கும் இந்த நவம்பர் 16 தொடங்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொரோனாலாம் வந்துருச்சா ஸ்கூல் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சைன் பண்ணிடணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து இந்த நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் எல்லாருமே தான் தொடங்குவோம், பேட்ச் பேட்சாலாம் தொடங்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பேட்ச் பேட்ச்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு 30 பேர் நாளைக்கு ஒரு 30 பேர். ஸோ அந்த மாதிரி பேட்ச் பேட்சாக தொடங்க மாட்டோம், தொடங்கினா நாங்கள் எல்லோரும் தான் வரணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th மட்டும்தான் காலேஜ் இவங்க எல்லாத்துக்கும் தான். எல்கேஜிலேருந்து 8th இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகல அப்படின்றத சொல்லணும். அதுக்கு நீங்கள் வந்து ஐயா ஜாலி அப்படின்லாம் வேணாம். இருங்க இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். நானும் 8th தான், அதே குஷியில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். பட் அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு போட்டுருக்கு தான் என் மனசே விடிச்சு போச்சு. ஏன்னா இப்போதைக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்தீங்கன்னா விடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 9th ஒரு 12th ஒரு ட்ரையல் மாதிரி தான், அவங்க கொஞ்சம் பெரியவங்க அப்படின்றதுனால ஒரு ட்ரையல் மாதிரி தான். மேக்ஸிமம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கொரோனா கணா சின்ன குழந்த பெரியவங்க நான் தெரியும், அட்டாக் பண்ணுறவங்களும் அட்டாக் பண்ணிட்டு தான் போயிடும். என்ன லாஜிக் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ 9th to 12th வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. அடுத்து ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
வெயிட் பண்ணி கொரோனா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா ஸ்கூல் மூலிமா அப்படின்றத பார்ப்பாங்க. இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சிருச்சுன்னா எல்கேஜிலேருந்து எயித்தும் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் எத்தனை பேர் மனசு உடஞ்சி போவோம் அப்படின்றது எனக்கு தெரியுங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரையல் அப்படின்றதான் சொல்கிறாங்க. நான் என்ன சொன்ன மாதிரி 10 நாள் கொரோனா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஆஸ்யூஷுவல் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் மட்டும் வைக்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் மார்க்ஸ் வச்சு தான் நான் அவங்க வந்து 9th வந்து 8th 9th 4th 5th அந்த மாதிரி மாற்றும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தடவையும் ஆல் பாஸ் போட வாய்ப்பு கம்மி அப்படின்றதாங்க சொன்னோம். 25% ஆல் பாஸ் போட வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் 75% ஆல் பாஸ் போட மாட்டாங்க. போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் ஆல் பாஸ் போட்டாங்க. ஸோ இந்த வருஷம் போட மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூல் சொல்லியாச்சு. 3rd ரூல் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம், ஸ்கூல் திறந்தாலும் எந்த விதமான ஒரு எக்ஸாம்ஸும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு ஆனுவல் எக்ஸாம் நம்ம சொன்னேன்னு கேட்டிங்கன்னா வர ஆனுவல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. பட் இப்போ இல்லை, ஒரு டிசம்பர் அந்த மாதிரி வைப்பாங்க. நவம்பர் 16 ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு நவம்பர் 16 ஒரு அடுத்த ஒரு 15 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக விடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்கேஜி பையன் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நம்மளாக போவோம். அங்கே போனேன்னா புக் எடுத்து நோட் எடுத்துனா கடுப்பாகும்ல. ஸோ அதனால் ஒரு 15 நாளைக்கு எந்த விதமான டெஸ்ட்டோ இல்லை எதுவுமே மேக்ஸிமம் பழைய மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பசங்களை அந்த இதுக்கேற்ற மாதிரி சர்வே பண்ண, அதாவது அவங்களுக்கு மாற்றிக்கணும், அவ்வளோதான் ஸ்கூலு அப்படின்றதெல்லாம் மாற்றிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு எந்த விதமான ஒரு எக்ஸாம்ஸோ டெஸ்ட்டோ வைக்கக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த ஆர்டிகல்ஸ்லேருந்து ஒரு சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு நியூஸாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும், என்னப்பா கன்ஃபார்மாக 16 கண்டிப்பாக வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் போஸ்ட்பாண்ட் அப்படின்றத பண்ணிட்டாங்க. ஸோ இப்போலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சின்ன சின்னதாக விடுவாங்க இல்லையா, பார்க்கு எல்லாம் வேலை செய்யலாம் மற்றெல்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல்லையும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஸ்கூல் வந்து திறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சேட் நியூஸ் இருக்கும் போது தியேட்டர்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொன்னோம். ஸ்கூல் திறக்காமல் தியேட்டர் திறந்தால் போவோம், ரெண்டுத்தையும் ஒட்டுக்காக திறந்தா வேலைங்கச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே திறந்து விட்டுருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு இருக்க கொரோனா வைரஸ் கேசஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்றதுல இருந்துச்சு. ஸோ நம்ம நான் கேட்ட வழியும் பார்த்தீங்கன்னா 7000-8000 போயிட்டு இருந்துருச்சு. இப்போதைக்கு நேற்று வந்த கொரோனா கேசஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 அப்படின்றதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொரோனா வைரஸஸ் கேஸுமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எக்ஸப்ட் கேரளா டெல்லியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொரோனா வைரஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலை. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த கொரோனா வைரஸ் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2nd அலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுத்துக்குமே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அன்லாக் பண்ணிட்டாங்க. எதுவுமே எப்பயும் போல் சுற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2-3 நாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி லாக்டவுன் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ நவம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு கொரோனா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் வந்து திறக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து இன்னொரு கசப்பான விஷயம் என்ன அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடி பீரியட் அப்படின்றதா இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே மேக்சிமம் விளாட விட மாட்டாங்க அப்படின்றதா நிச்சயம். ஏன்னா பிடி பீரியட் அப்படின்னு வரும்போது நம்மலாம் வந்து எல்லாருமே கும்பல் சேரும் அப்படின்றனால பிடி பீரியடும் கிடையாது. பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லைன் பை லைனாக போங்க, ஒரு ஒருத்தராக போங்க அப்படின்றத விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அவங்க சொல்லலை, பட் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணனா கொரோனா வைரஸ் எஸ்எஸ்லாம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் எல்லா ஸ்கூல்ஸுமே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சின்னதாக உங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் ப்ளஸ் ரூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த நாளைக்கு இன்னொரு அட்டகாசமாக விழுந்து பார்க்குறேன். அது வழியும் பாய், டேக் கேர், லவ் கேஸ், தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.